ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த ரிக்கி மேகின்னு ஒரு ஆளுக்கு எங்க எப்போது வேலை கிடைச்சிருக்குன்னு கார்ல போயிட்டு இருந்திருக்காரு. போற வழியில பாலைவனம் பகுதியில டிராவல் பண்ணும்போது மூணு பேர் வழியில நின்று லிப்ட் கேட்டிருக்காங்க. பிளீஸ் எங்களை இந்த பாலைவனம் பகுதியில இருந்து வெளியே கொண்டு போய் விட்டுருங்கன்னு. ரிக்கியும் சரி நீ லிப்ட் கொடுத்திருக்காரு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மூணு பேரும் ரிக்கிக்கு எதையோ கொடுத்து மயக்கம் வர வச்சு பாலைவனத்திலேயே போட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறமா ரிக்கிக்கு என்ன செய்யணும்னு தெரியாம பயத்துல பாலைவனத்தை விட்டு போறதுக்கான வழியை தேடி இருக்காரு. ஆனா எங்கேயுமே வழி கிடைக்கல. அப்புறமா நாள் போக போக கிட்டத்தட்ட 71 நாள் பாலைவனத்துல சின்ன சின்ன உயிரினங்களையும் செடிகளையும் சாப்பிட்டுட்டு மழை பெய்யும் போது வர்ற தண்ணியையும் தன்னோட யூரினையும் குடிச்சு உயிர் வாழ்ந்திருக்காரு. ஆனாலும் தன்னம்பிக்கை இழக்காம 71 நாள் சர்வை பண்ணி போயிட்டு இருக்கும் போது மார்க்னு ஒரு ஆள் அந்த வழியோட போயிருக்காரு. அப்போ ரிக்கியையும் அவரோட மோசமான கண்டிஷனையும் பார்த்து ஹாஸ்பிட்டல் சேர்த்து உயிரை காப்பாத்திட்டாரு. ரிக்கி பாலைவனத்துல மாட்டுறதுக்கு முன்னாடி உள்ள போட்டோ தான் இது. 106 கிலோ. ஆனா ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போது இவரோட வெயிட் வெறும் 48 கிலோ தான் இருந்திருக்கு. இவரோட தன்னம்பிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை பை பை.